நியூக்ளியர் பாம்ஸ். நியூக்ளியர் பாம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன? கிராவிட்டி நியூக்ளியர் பாம். இப்படி ஒரு ஆயுதத்தை அமெரிக்கா ஏற்கனவே வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனை கூடிய சீக்கிரம் அமெரிக்கா உருவாக்க போகிறதா அமெரிக்காவோட நிறைய பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இவங்க பயமுறுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு வெப்பனை வச்சு ரஷ்யாவை எங்களால் அழிக்க முடியும். அழிக்க முடியும்னா மாஸ்கோ மேலே மட்டும் இந்த ஒரு வெப்பனை ட்ராப் பண்ணோன்னா மாஸ்கோவில் இருக்க, அதாவது ரஷ்யாவோட தலைநகரில் இருக்க மாஸ்கோவில் 31 லட்சம் நபர்களுக்கும் அதிகமாக எங்களால் கொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சுருக்காங்க. இதுக்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுப்பாங்க, உண்மையிலேயே அமெரிக்கா இப்படி பண்ணுற வரைக்கும் ரஷ்யா வேடிக்கை பார்ப்பாங்களா, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டிலேருந்து ரஷ்யா வெளியில் வந்துட்டாங்க. ரஷ்யா வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய மிசைல்ஸை நிறைய நியூக்ளியர் டார்கெட்ஸை அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யான்ற நாடை பாதுகாக்கிறது இந்த அணு ஆயுதங்கள் தான். ரஷ்யா இப்படி பண்ணுறப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவாக இருப்பாங்க. அமெரிக்கா சீக்கிரட்டாக இப்போ ஒரு வார்ஹெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதை வச்சு அவங்களோட எக்ஸிஸ்டிங், அதாவது அந்த டைப்பில் இருக்க எல்லா வார்ஹெட்ஸுமே ரீப்ளேஸ் பண்ண போகிறதா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரைவேட் மீடியா கம்பெனியான நியூஸ் வீக்கில் ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய B61 வேரியன்ட் கிராவிட்டி நியூக்ளியர் பாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், கிராவிட்டி நியூக்ளியர் பாம் அப்படின்னா என்ன? ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மலாக நம்ம ஒரு நியூக்ளியர் பாம் லான்ச் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மிசைலுக்குள்ளே அதோட வார்ஹெட்டை வச்சு அதை டேரெக்டாக போயிட்டு அங்கே அடிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைட்டர் ஜெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோ இல்லை பாம்பர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டோ எனிமியோட டெரிட்டரிக்கு வெளியிலேருந்து இதை லான்ச் பண்ணிவிட்டு சேஃபான டிஸ்டன்ஸில் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இந்த பாம் கிராவிட்டியை யூஸ் பண்ணி இதில் இருக்க சின்ன சின்ன ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளைட் பண்ணி போயிட்டு அதோட ப்ரீ பிளான்ட் டார்கெட்டை கிரவுண்ட்லேயும் போயிட்டு தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கமாண்ட் யூனிட்லேருந்து முன்னாடியே கமாண்ட் கொடுத்தாங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு மேலேயும் இதால் டெட்டனேட் ஆக முடியும். இந்த வகை பாம்ஸை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா 1963 முடிவு பண்ணுறாங்க. 1963 ஆரம்பிக்கப்பட்ட இதோட பணிகள் 1968 இது ப்ரொடக்ஷன் லைனுக்கு வருது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் அமெரிக்கா கிட்ட, அதாவது இந்த B61 வேரியண்ட்ல மட்டுமே அமெரிக்கா கிட்ட இருக்க அணு ஆயுதங்களில் 800-1200 மேலே இந்த ஒரு டைப்லேயே வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகப்படியான, அதாவது அமெரிக்காவோட மொத்த ஸ்டாக் வேர்ஸில் ஒரு கணிசமான பங்கு இது எடுத்துக்குது. இதில் மொத்தம் இது வரைக்கும் 12 வேரியண்ட் இருக்குது. B61 ஆரம்பித்து B6112 வரைக்கும், லாஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணது இந்த B6112 தான். இதில் B65 வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸை இவங்க ரிட்டையர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், இந்த B6113ன்றது, அதாவது இப்போ இவங்க புதுசாக உருவாக்க போகிறதா சொல்லியிருக்கிறது, ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்டதை விட 300 மடங்கு அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த B61 பாம் வேரியன்ட்ஸ்லேயே, அதாவது அதோட 12th அப்கிரேடேஷன் வரைக்கும் அதனால அதிகபட்சமாக 50 கிலோடன் அளவுக்கான எனர்ஜியை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ உருவாக்க போகிற இந்த B6113ன்ற பாமால 350 கிலோடன்னுக்கும் அதிகமான ஈல்டை ஒரு பாமால, அதாவது அந்த ஒரு வார்ஹெட்டால் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே நியூஸ் மீடியா தரப்புலேருந்து இந்த நியூஸ் வீக்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து இதை யாரையும் பயமுறுத்துறதுக்காக பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம், அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒரு கணிசமான அளவில் இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், அதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த புது வார்ஹெட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த 1200 பழசாயிடுச்சு, அந்த 1200 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக இந்த ஒரு அதிக ஈல்ட கொடுக்கக்கூடிய இந்த வார்ஹெட்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகமாக இருக்குன்னா, அமெரிக்கா இப்படி மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி இருக்க வார்ஹெட்ஸ் கூட இந்த அதிக ஈல்ட கொடுக்கக்கூடிய வார்ஹெட்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த வார்ஹெட்ஸ் எல்லாமே தெர்மோ நியூக்ளியர் பாம் கேட்டகரியில் வரும். இது எல்லாமே டாக்டிக்கல் வெப்பன்ஸ் தான். டாக்டிக்கல்னு சொல்கிறப்பவே தெரியும் இது எந்த அளவுக்கு அதிகப்படியான அழிவை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த பாம்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இந்த பாம்பை கொண்டு போய் அவங்க ரஷ்யா மேலே போடணும்ல, அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, F-35. அமெரிக்கா கிட்ட இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ்லேயே இப்படி ஒரு நியூக்ளியர் வார்ஹெட், அதாவது ஒரு நியூக்ளியர் பாம்பு கொண்டு போயிட்டு எனிமி டெரிட்டரிக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டு வரணும்னா அது இந்த F-35 மட்டும்தான் முடியும். அதை விட்டால் பாம்பர்ஸ் ஆல முடியும். ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த F-35 மட்டும்தான் இதை லான்ச் பண்ண முடியும். இந்த F-35 ஏன் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த F-35 தான் ரேடாரை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போயிட்டு சக்ஸஸ், அதாவது ரேடாரோட கண்களுக்கு தெரியாமல் ரஷ்யாக்குள்ளே போயிட்டு இந்த பாம்பை ட்ராப் பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சார்பிலேருந்து சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே தியரிட்டிக்கலாக ஓகே தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட F-35 ரஷ்யாவுக்கு உள்ளே போக முடியுமே தவிர வெளியில் வர முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா, ரஷ்யாவை சுற்றி அமெரிக்காவுக்கு நிறைய ஏர்பேசஸ் இருக்குது, அவங்களோட நேட்டோ கண்ட்ரிஸ்லையும் சரி அவங்களோட நட்பு நாடுகளிலும் சரி. இந்த ஏர்பேசஸ்லேருந்து இந்த F-35 விமானமானது கிளம்புனா கூட ரஷ்யாக்குள்ளே போயிடும். ஏன்னா இந்த F-35 இன்டர்னல் ஃபியூல் கெப்பாசிட்டி வச்சு இதனால் 900-1200 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் மட்டும்தான் பறக்க முடியும். அப்படி பார்த்தா ரஷ்யாக்குள்ளே போக முடியும். போகிற விமானம் இது ஒரு வழி பாதன்ற மாதிரி
உள்ளே போயிட்டு அங்கேயே எங்கேயாவது கீழே விழுந்து வெடித்து சதுர வேண்டியது தான், திரும்ப வராது. நிறைய பேர் கேட்கலாம், அவங்க ரீஃபியூலர் விமானங்களை கொண்டு போக போகிறாங்க இல்லை எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்கை ஆட் பண்ணிட்டு கொண்டு போனால் இந்த விமானத்தோட ரேஞ்ச் அதிகமாக்கலாமேனு சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபியூல் பார்ட்ஸ் ஆட் பண்ணால் அது இந்த F-35 ஸ்டெல்த் கெப்பாசிட்டியை குறைச்சிரும். ரஷ்யாவோட ரேடார்ஸ் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், இந்த S-400 ரேடாராலேயே தியரிட்டிக்கலாக இந்த F-35 அடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேடாரால் இந்த F-35 ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கப்போ இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் மட்டும் வெளியில் விசிபிளாக இருக்கிறதுனால இந்த ரஷ்யாவோட ரேடார்ஸில் F-35 ரொம்பவே அதிக அக்யூரேசியோட பிக் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. டேங்கர் விமானங்கள், அதாவது ரீஃபியூலர் விமானங்கள்ன்றது ரொம்பவே சைஸில் பெருசு. S-400 600 கிலோமீட்டர், அதாவது ரஷ்யன் டெரிட்டரிக்கு வெளியில் 600 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட கவரேஜை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேடாரால். இதுக்குள்ளே வர எந்த டார்கெட்டாக இருந்தாலும் அதனால் ஈஸியாக டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விமானம் வருதுன்னு தெரிஞ்சாலே எல்லாருமே அலர்ட் ஆகிடுவாங்க. ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இந்த விமானங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அது மொத்தத்தை சுட்டு வீழ்த்திடுவாங்க. இதை விட அட்வான்ஸ்ட், அதாவது S-400 இந்த நிலைமைனா ரஷ்யா S-400 விட அட்வான்ஸ்டான S-500, S-550 இது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இருக்கப்போ கிட்டத்தட்ட இது ஒரு இம்பாசிபிளான விஷயமே சொல்லலாம். இதுக்கும் மேலே ரஷ்யாவோட ஏர்பான் இயர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம், அதாவது ஏவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து எந்நேரமும் பறந்துகிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு பறக்கிற ரேடார் ஸ்டேஷன் கூட சொல்லுவாங்க. அந்த ரேடார் ஸ்டேஷன் இது எல்லாத்த விட அதிகப்படியான 360 டிகிரி கவரேஜில் சுற்றி ரஷ்யாவை சுற்றி ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க டார்கெட்ஸை எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இந்த F-35 இந்த ரஷ்யாவோட ரேஞ்சுக்கு வெளியில் இருந்து கிளம்பினாலுமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரேடார் சிஸ்டமால் ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை கிரவுண்டில் இருக்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு கொடுக்க முடியும். ஸோ பேருக்குன்னு சொல்லலாமே தவிர கிட்டத்தட்ட முடியாத விஷயம் இந்த F-35 ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு அதுவும் மாஸ்கோ மேலே இப்படி ஒரு வெப்பனை போட்டு வரணுன்றது. சரி, அப்படியே ஒரு வேளை அமெரிக்கா இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டா ரஷ்யா சும்மா விடுவாங்களான்னு கேட்குறீங்களா? இந்த பாம்பை ட்ராப் பண்ணுறதை விட இந்த பாம்பை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ரஷ்யாவோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் 15% மேலே இந்த ஒரு பாம்பு ட்ராப் பண்ணப்பட்டாலே அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அந்த உடனடி இம்பாக்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபேட்டல் கேன்சர் எல்லாத்தினாலையுமே. ஏற்கனவே உலகத்தில் அதிக அணு ஆயுதங்களை வச்சுருக்கிறது ரஷ்யா தான். இப்படி ஒரு அட்டாக் மட்டும் ரஷ்யா மேலே நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அடித்து சொல்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டையுமே ரஷ்யா விட மாட்டாங்க. பாரபட்சமே இல்லாமல் மொத்த நாடுகளையும் அழிச்சிருவாங்க. அழிய போகிறது அந்த நாடுகள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே அழிஞ்சிரும்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா இது வரைக்கும் அவங்க இன்வென்ட்ரியில் வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே நிறைய வெப்பன்ஸை புதுசு புதுசாக அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வெப்பன்ஸை இன்னும் அவங்க வெளியிலேயே விடலான்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா பயமுறுத்ததுக்காகவும் புதுசாக ஏதாச்சும் நியூக்ளியர் டெஸ்ட் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கூட ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் ட்ரையாடோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய புலாவா பலிஸ்டிக் மிசைலை அவங்களோட படைப்பிரிவுகளிலிருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ இது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் அமெரிக்கா ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த புலாவா மிசைலை பற்றி இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு கேப்பபிளானது இந்த புலாவா மிசைல். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், நேற்று பாகிஸ்தானை பற்றி போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து ஏன் அடிக்கடி இல்லை எப்போவுமே வந்து பாகிஸ்தான் மக்களை குறை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன், போன வீடியோலையும் சரி அதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோலும் சரி, பாகிஸ்தான் மக்களை நான் எப்பயுமே குறை சொன்னது கிடையாது. அங்கே இருக்க கவர்மெண்ட்டையும் அங்கே இருக்க கவர்மெண்ட் எப்படி மொத்த ஃபண்டிங்கையும் அங்கே கஷ்டத்தில் இருக்க பாகிஸ்தான் மக்களுக்கு கொடுக்காம அவங்க ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்றத பற்றி தான் பெருசாக பேசியிருப்பேன். டெரர் அட்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன். இருந்தாலும் ஒரு சிலர் இன்னமும் அதை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட நல்லா பழகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையினால உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் உங்களுக்கு எதிரான செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை உங்களை அழிக்கணுன்றதுக்காக ஒரு 10 பேரை கூட்டு வச்சு அந்த வீட்டில் திட்டம் தீட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களாக இருக்கே.